ஹலோ கைஸ், திஸ் இஸ் சத்யன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வாய் குளர்னே தெரியலையா? நான் ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாக் பண்ணுறல, அதனால் அந்த ஒரு குளர்றது இருக்கிறது தான் செய்யும். அதே மாதிரி என்னடா சேனல் பண்ணி வந்துட்டோமா, ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தாங்க என்ன மீசை மட்டும் லேட்டாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மீசையும் தாடி ஃபுல்லாக க்ளீன் ஷேவே பண்ணிட்டேங்க, ட்ரிம் பண்ணிட்டேன். சரி, அது தெரிஞ்ச நான் தான் பண்ணேன். சரி விட, எதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கெத்தாக வருங்க. ஸோ அதனால் யாரும் நான் தான் இது தப்பா யாரும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோன்னு நான் அப்படியே வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஹலோ, திஸ் இஸ் சத்யன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கன் ஆல் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் மாதிரி சொல்லி ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிடுங்க, டியூக் பீஸ்ட் போயின் இருப்பேன். அப்புறம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நான் தான் சக்தி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடாக இப்போ ட்ராவலர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டே இருப்பேன். மறக்காமல் உடனுக்குடையே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டு வச்சுருங்க பெல் ஐக்கனை. இதுக்கப்புறம் என்னடா சொல்ல போகிறேன், என்னடா வளர போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதை காட்ட போகிறேன், இறங்க நான் வெயிட் பண்ணி உங்களை காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நான் எங்கள் வீட்டில் தாங்க நான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல, எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வீட்டில் அப்படி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காட்டுறேன், வெயிட் அண்ட் சீ மேன். அப்படியே வந்தோம்னா இதுதான் கைஸ் என்னோடய ஃபாரின் செப்பல், அதை அதை கண்டுக்காதீங்க, அதை விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரெண்டு, இவர் எங்கே போனாலும் ஒரு இதாக விதிருப்பார். உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ்னு சொன்னது இதுதான் கைஸ். ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நியூ ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கெத்தாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வேற லெவலு. ஸோ இப்போ தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க எனக்கு வேண்டி. இருங்க, நான் மைக்கை கையில் எடுத்துக்கிறேன், இல்லை இல்லை எனக்கு ஷர்ட்லேயே மாட்டிடுறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருப்பாங்க கலர்ஸில், கலர் வெரிஃபைல. இதுவும் நம்மால் இங்கே நின்றுருக்காரு பாருங்க. ஸோ இவருக்கு சேவல் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆடை பற்றி ஒன்றும் தெரியாது. இவர் தாங்க எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிருப்பாருன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். நிறையா மேட்ச் இவர் நம்மால் தான் ஜெயிச்சிருப்பார். அடி வெத்து கொடுத்தாலும் அந்த சைலெலாம் வாங்கியிருப்பார். காட்டுறேன் பாருங்க, வெத்து தெரியாது ஏன்னா கீழே இருக்கும். ஸோ நான் காட்டுறேன். அதே மாதிரி கேட்கல, நீங்கள் நீங்களாம் நீ எப்போ ஆடெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்போருந்தே வளர்த்துவோம். எங்கள் அப்பா தான் வளர்த்துவார், சின்னேஸ்லேருந்து வளர்த்திட்ருப்பார். அதே மாதிரி எனக்கு ஆடு பிடிக்கும், ஆனால் ஆடை பற்றி எனக்கு அப்படின்னு பெருசால் ஒன்றும் தெரியாது. எனக்கு பிடிக்கும், பார்ப்பேன், தொட்டு பார்ப்பேன், அது மாதிரி பிடிக்கும், அவ்வளோதான். செமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரி வந்திருக்காங்க நம்ம நம்ம ஃபேமிலிக்கு ஒருத்தங்க. ஸோ நான் இன்னும் வந்தேன்னு தொட்டு கூட பார்க்கலங்க, எங்கள் அம்மா தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் தொட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் தொடவே போகிறேன். பார்த்துங்க, ஃபஸ்ட் டைம் கண்ணு முன்னால் நான் தொட போகிறேன். நல்லாயிருக்கு, 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 நல்லாயிருக்கு. என்ன அது மேலே அந்த இது, அது இன்னமும் சொல்லுவாங்க, அது இன்னமும் அது பேர் இன்னமும் எனக்கு தெரில. சரிங்களா, நான் சொல்கிறேன். ஹாய், ஓகே, எஸ் நான் அதை அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நேற்றுந்தே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ள ஒரு ஆடு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரில. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ரெண்டு சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கு. என்ன இதே மாதிரி இந்த கண்ணுக்கு இந்த ரெண்டு சைடில் கெத்தா, இந்த இந்த ஆடு நல்லாயிருக்கு பார்க்குறக்கு, சூப்பராக இருக்குது. ஏன்னா கண்ணு கிட்ட பாருங்களேன், ரெண்டு அந்த கோடு மாதிரி இப்படி வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. ஏய், உன்னை இன்ன வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணனா, நம்மளால் சும்மா இல்லாமல் கூவிட்டே இருக்காங்க. இங்கேப்பா, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே ஒரு கமெண்டில் ஒரு பேர் சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் வைக்க மாட்டேன் பேர். ஓகேவா, நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பேர் என்னென்ன வெண்ணு வைக்கலான்னு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஆனா பின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் தாங்க கைஸ். சரிங்களா, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், அப்போ தான் நான் சரி நீங்கள் சொல்கிற கேட்டு நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். அப்புறம் நான் பைத்தியக்காரன்ட்ட பேர் வைக்கக்கூடாதுல்ல. அப்புறம் என்னென்னா, ஹேய் அடிச்சு பாரு, ஒன்று இன்றைக்கி சாப்பிடாம விட மாட்டேன் பாரு, இன்றைக்கி அடித்து சாப்பிட்றணுங்க கைஸ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள். அப்புறம் ஸோ இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அது பால் குடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பால் குடிக்க வச்சுட்டு நான் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே அப்படி இல்லைனா பாருங்கள் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணவும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி தான் அதெல்லாம் கண்டிக்கிறேன். அப்படிங்க இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஆடு பால் குடிக்கணும். ஸோ அதனால் நம்ம இப்போ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்கிறோம் இதெல்லாம் எங்கள் அப்பா அப்படி போய் சொல்லுவார், எனக்கு அவ்வளோ தெரியாது. இதெல்லாம் நம்ம இல்லை தான் பண்ணோம்னா இதெல்லாம் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எப்படி வீடியோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரை பண்ணி செட் பண்ணிக்கேன், அதையும் அப்படியே நான் காட்டுற வீடியோவில். ஓகேங்க வாங்க. ஸோ அப்படியே பாவங்க,
பாவம், நான் ஒருத்தன் தான் இப்படி தொட்டு கொடுத்துட்டே இருந்தேன். அது என்கிட்ட இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, என்கிட்ட இருக்கும்போது நான் இப்படி தொட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது கத்த வேலை நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் இதே நான் இங்கேருந்து அங்கே ஒரு ஸ்டெப் மாறிட்டேன்னா அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிரு. அப்புறம் எங்கள் அம்மா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஸோ காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி போய் கூப்பிட்டு, அப்படியே எங்கள் அம்மா கூப்பிட்டு, ஏன்னா எனக்கு தனியாக ஒன்றும் தெரியாது எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டு சின்ன ஒன்றும் பண்ணல, எங்கள் அம்மா சும்மா போட்டுச்சு, அதை மட்டும் எடுத்து வச்சாங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்புறம் தலை தான் ஃபஸ்ட்டு வரணுமாமாங்க, இப்படி இருக்குன்னா இப்படி இது இப்படி இப்படி தான் வருமாம், தலை தான் ஃபஸ்ட்டு வரணுமாமா, பின்னாடி கால் பின்னாடி வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்காகும். கிரேட் காட், ஃபஸ்ட்டு தலை தாங்க வந்துச்சு, அதனால பரவாயில்ல. ஏய் இரு 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 இரு, வரமாட்டேங்கிறாங்க கைஸ், ஏன்னா நம்மால தலை உள்ள நின்றுட்டு இருக்காரா, எடுக்க முடியாது இப்போ. சரியா, சரி ஓகே, இப்படி வா 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 இப்படி வா, நான் ஃபேமிலி காட்டி இருக்கோங்க, நம்ம ஃபேமிலிக்கு கைஸ். ஆமா, சோ இவரு தான் பாத்தீங்கன்னா கையில இருந்து துள்றாரு, எனக்கே ஒரு மாதிரி இதாரு. இந்த ஒரு ஏய் இரு இரு, சரி சரி, எங்க கொண்டு போறோம் கொண்டு போறோம், ஒண்ணு கூட்டா போறோம், சரி விட்டுடா விட்டுடா, கத்துவியாடி பாக்குறியா, கத்துறேன் கைஸ், நான் எடுக்கூடாதாமா பாரு, இதுக்கப்புறம் இது பெருசானதுக்கு அப்புறம் நான் ஒருத்தந்து எடுத்து எடுப்போம் பாரு. இப்ப பாரு, அப்போ என் கை கிட்ட, என் கை கிட்ட தான் அப்ப வந்தான், இப்ப கூட பாத்தீங்களா என் கை கிட்ட தான் வந்தான் நம்மளு, ஓ உங்களோட அவன் சேர மாட்டான். இங்க பாத்தீங்களா இந்த ஆடு வந்து எனக்கு எதனால ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா, இது ஒரு வாய் இருக்கு பாத்தீங்களா, இப்படி இப்படி தொட்டா ஒண்ணுமே இப்ப சொல்லாது, நல்லா இருக்கு, இப்படி தொட்டுதே இருக்கு நல்லா இருக்கு, நானும் தொட்டுதே இருப்பேன். அப்புறம் இப்படி இது கிட்டதான் தொடுவேன், நம்மால் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாவா இருங்க, ஆனா நான் தொடவே மாட்டேன். பக்கத்துல போனாலே முட்டை வருவாரு, எங்க வீட்டுல யாரு போனாலும் முட்டை வருவாரு, எங்க அப்பா போனா ஒரு நாள் மட்டும்தான் முட்டாது, தெரியுமா போதாங்க, எங்க அப்பா கண்டா சைலண்டா இருக்குது, நல்லா பண்ணி முடிச்சு என்னெல்லாம் பிசி அந்த பக்கம் இல்ல முட்டு வாங்கினது இல்ல, வாங்க ஒரு நாள் ஒரு நாள் வாங்குவேன். அப்படியே கேஸ், அப்படியே நான் கொஞ்ச நாள் அப்படியே நான் டைம் லேப்ஸ் அப்படி கண்டினியூ பண்றேன் உங்களுக்கு, ஓகேவா, பண் பண்றோம் பண் பண்றோம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ இதை வச்சு தான் நான் இங்கே இன்ன வரைக்கும் அந்த ஷாட்டில் பார்த்துருப்பீங்க, ஸோ இதை வச்சு தான். ஸோ நம்மால் பாருங்க அப்படின்னு கத்துறாங்க, நல்லா இருக்கு, குட்டியிலுக்கு போய் கத்த போது நல்லா இருக்கும், பெருசானதுக்கு அப்புறம் கத்தும் போது தான் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்க நம்மால், மேடம் போது நீங்கள் சாப்பிட்டது. சாப்பிடு சாப்பிடு, அதுதான் நான் பாருங்க நான் அதுக்கு தான் கட்டியே வச்சுருக்கேங்க, ஸோ சாப்பிட்டுன்னு சொல்லி தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா சேவல் சாப்பிட்ற கிடையாது, அது அதுக்கு இது இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி இப்படி கட்டிட்டு இதை அப்படியே தூக்கி கீழே போட்டுருவாங்க இப்படி. ஸோ அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி டே ஒன் விலாகும் அந்த மாதிரி போடலான்னு இருந்தேன், என்ன பண்ணுறனே தெரியல, வெளியே எங்கேயும் போய் இது ஃபுட்டு இதுவும் இல்லை. ஸோ நம்மால் பாருங்கள் எப்படி வெறப்பாக இருக்கார் பார்த்தீங்களா, டெரரிஸ்ட்டு பக்கத்தால் போனாலே இது அப்படியே பயந்து பயந்துக்கணும் நம்ம. ஆனால் எங்கள் அப்பா போனால் மட்டும் ஒன்றும் சொல்லாது, சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் போய் சாப்பிட்டு வரேன், ஒன்று சாப்பிட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் கேர்ள்ஸ் பார்த்தோம், வீடியோ என்ன வரைக்கும் கம்மி இருந்துச்சு, வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோழி இது பண்ணிடுது சேவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் எழுதுவேன், சரி எழுதிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இப்படி உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பேட்டு,
ஸோ இது என்னடா பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சிஎட்டை சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎட்டு, ஸோ செம பேட்டுங்க, ஸோ செம பேட் கைஸ். ஸோ இது எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம், எடுத்து ஆட மாட்டேன் மேட்ச்லலாம். ஆடுனா இந்த என் தலைவன் மேட், என் தலைவன் மேலே தான் கைஸ் நான் ஆடுவேன். ஏன் சொல்லுங்களேன், இருங்க நான் வெளிச்சத்தில் நல்லா தான் காட்டுவேன் என் பேட் எப்பவுமே. ஏன்னா பார்க்க மோசமாக இருந்தாலும் அடி ஒவ்வொன்று இட்டிமா இருக்குங்க. ஸோ இந்த பேட் ஃபஸ்ட்டு யாரும் எடுத்து ஆட மாட்டாங்க. நம்ம எடுத்து ஆடினதுக்கப்புறம் தான் பேட்டை சீசன் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே அந்த பேட்டுக்கு வந்தாங்க. ஸோ ரெண்டு பேட்டுமே எங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஸோ இது பவுச்சு கூட இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எஸ்ஜி பேட்டோட பவுச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு தெரியாமல் நான் சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பேட்டுக்கு, இந்த பேட்டுக்கு நான் போட்டு வச்சுருப்பேன் எப்பவுமே. நான் இங்கே தான் கட்டி, அதாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லைங்க. ஸோ இப்படி கட்டி ஜாலியாக அப்படி இது பண்ணுவோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் எப்படி கிரிக்கெட் விளாடுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நான் எப்படி கிரிக்கெட் விளாடுவேன்னா, இது இது கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா. இந்த பேட்டை எடுத்துட்டு ஜஸ்ட்டு சும்மா இப்படி தள்ளி விட்டு நின்றுட்டு விளாடுவேன். அவ்வளோதான், ஜாலியாக இருக்கும். மைக் போடல, மைக் போடாமல் மொபைல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே ட்ரை பண்ணி வச்சேன். அப்புறம் என்னென்னா, நான் விலாக் பண்ணுறேன், இந்த ரெண்டு இடத்த நான் காட்டிடுறேங்க. ஸோ நான் இதில் விலாக் பண்ணுறேன்னு நான் இப்போவே காட்டிடுறேன், இதில் வச்சு காட்டிடுறேன். ஸோ பாருங்கள் நீங்கள். ஸோ இதுதான் கைஸ் நான் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் ட்ரைபேடு. ஸோ இதில் தான், இதுக்கு முன்னாடி தான் நான் மொபைலை மவுண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒத்த கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில் இது பண்ணுறது பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்படி இழுத்து இதில் தான் நான் விலாக் பண்ணுவேன். ஸோ இதை இப்படி வச்சு திருப்பி மொபைல் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம், இருங்க நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி கேஸ் பார்த்தீங்கன்னா, இதை எந்த அளவுக்கு என்ன வேணுமோ நம்ம அந்தளவுக்கு இழுத்துக்கலாம் அதை. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு இழுத்துக்கலாம் அதை. எவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ இழுத்துக்கிட்டோம்னா இதை இப்படி வச்சு இப்படி அதை கொஞ்சம் நான் திருப்பி வச்சுருவேன். அதை கொஞ்சம் முன்னாடி அந்த இருக்கிறதுக்கெல்லாம் அதை நான் திருப்பி வச்சுப்பேன். ஃபோனை எனக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு நான் ப்ளாக் பண்ணுவேன். ஓகேவா, இது போதிக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ இது இது இதில் இதில் இருந்தது எங்கடான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட ஒரே ஒரு ட்ரைப்பர் அந்த இது தான் இருக்குது, ஹோல்டர் தான் இருக்குது. அதனால் நான் இதில் இதில் இருக்கிறத எடுத்து இதை இதில் போட்டுருவேன், போட்டு நான் அப்படி பண்ணுவேன். ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மைக்கு தாங்க, மைக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மைக்கு தான். ஸோ போயா மைக்கு தான், இருங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அம்மா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுப்பா. ஸோ போயாமைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஸோ இருந்தாலும் நான் சொல்லி காட்டுவேன். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேங்க. ஸோ போயாமைக்கு எப்படி வேற லெவலாக இருக்குல்லங்க. ஸோ இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட இன் ஹட்டி பார்த்தீங்கன்னா என் ஹைட்டு தான் இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய ஆசைசியாக வளர்த்துற ஜிம்மி. ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது, இதை பாருங்கள் நல்லா பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் தான் போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வேண்டாம் தன்னால் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் போட்டால் அவ்வளோ பெருசாக கிளாரிட்டி இது வராது. ஸோ பயந்து போயிட்டாங்க நம்ம பையன். ஸோ அங்கிட்டு தான் பாருங்கள். ஸோ என்ன தான் இதாக இருந்தாலும் வேறு லெவலு. அதே மாதிரி வீட்டில் யாரும் இல்லை, நான் ஒருத்தந்தான் இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க, என் காக்கா அக்கா காலேஜ் போயிட்டாங்க. நல்லா இருக்குது. ஸோ அப்படியே நான் எழுதுறேங்க. ஸோ கொஞ்ச நேரம் எழுதலாம், எழுதிட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ்ஷான என் அம்மா வந்து அதை ஃப்ரெஷ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஓகேவா கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம பெண்ணு. ஸோ என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்டு தான் கைஸ் எழுதுறோம், ரெக்கார்டு தெரிஞ்சிருக்கேன். அது அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. நான் இது ஒன்று எனக்கு தெரில எப்படி எல்லாமே முடிச்சிட்டேன். இது இது எழுதணுன்றது அது ஒரு விஷயம் எனக்கு தெரில. ஸோ அதனால் ஸோ நமக்கு மேலே இன்னும் எழுத வேண்டியதெல்லாம் இருக்காங்க. நம்ம அவ்வளோதான் கைஸ் முடிக்க போகிறோம், அவ்வளோதான் முடிச்சுட்டு. இது ஒன்று எழுதி முடிச்சிட்டா வேலையும் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. சும்மா இத்தனை நாள் சும்மா தான் உட்காந்துருந்தேன், இத்தனை நாள் காலேஜ் போய் சும்மாவே தான் உட்காந்துருந்தேன். ஓகே அப்படி நான் எழுதிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எதை பார்த்து எழுதுனா என் ஃபோனில் தாங்க இருக்குது எல்லாமே, அதை பார்த்து தான் கேஸ் நான் எழுதணும். அப்படி தான் டைம் லப்சர்ஸ் போடலான்னு இருந்தேன். ஸோ இன்னொரு ஃபோன் இருந்தேன். ஸோ பரவாயில் விடுங்க. ஸோ எப்பவுமே நம்ம பேட் பார்த்தாலே இருப்போம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பேட்டை, ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேங்க நான் அப்படியே நான் எழுதி முடிச்சுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஹே கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்டா கண்டினியூ பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி அரியருங்க, அரியர். ஸோ அதனால் அரியர் எக்ஸாம் எழுதிட்டு இன்னும் எங்களுக்கு சொல்ல வேலைங்க. நான் உங்ககிட்ட பிளாக் பண்ண காலையில் அந்த ஆடு குட்டிகளை காட்டியிருந்தாங்க, அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நெட் ஆன் பண்ணி பார்க்குறோம், அப்போ தாங்க இந்த மாதிரி அரியருன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இப்போ நான் அப்படியே எழுதிட்டேன், நான் எழுதிட்டேன். சரி அப்புறம் தான் வ்ளாகே பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தான், இங்கே ஒன்று ஒரு 4 பேர் 5 10 பேர் அவ்வளோதான் வரும். ஸோ எழுதிட்டேன், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குங்க. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது, வேற லெவலில் இருக்கு ஆடு பார்க்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஆ ஃபோக்கஸில் இருக்கு அது வால் ஆட்டத்தை பாருங்க, செமையாக இருக்கு, செமகத்தா இருக்குங்க, க்யூட்டாக இருக்கு. ஓகே யெஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாடா பை பை, சி யூ, டேக் கேர். எவ்வளோ ஸ்பீட் போனால் ஹெல்மெட் போட்டுக்கங்க. அதேமாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டியாக இருக்காதுங்க. ஸோ வெயில் நல்லா அடிச்சு பிடிச்சிருக்குது. ஸோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஸோ ஃபைனலி எங்கள் வீட்டை கூட நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன் எப்படி என்ன இதுன்னா. ஸோ முன்னாடி எல்லாம் நார்மலாக பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேங்க, அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டாடாங்க, பை.